தேவ் மீசேமூருக்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ப்ராஜெக்ட் ஒரு 6 மாதம் சும்மாவே இருந்துட்டு அவ்வளோதான் ஃபீல்டு அவுட். இப்போயே சொல்லிட்டாங்க 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு படம் வந்து, அதான் சொன்னேன்னு இப்போ ஒரு படம் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதை தாண்டி நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். முதலில் வரப்போகுது நான் முதல்ல கமிட்டான தேவ் தான் மீசேமூருக்கு அப்புறம். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னோன்னே இவ்வளோ பெரிய கேரக்டர் எதுக்கு பிரதர் ஏற்ற சொல்லிகிட்டு இருக்கீங்க, இது கார்த்திக் பிரதருக்கு தெரியுமா அப்படின்னு கார்த்திக் ப்ரோவுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் பிரதர் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னாங்க. எப்படி ஓகே சொன்னீங்கன்னு அவர்கிட்டே கேட்டேன் சமீபத்தில். நான் மீசேமூருக்கு பார்த்துட்டேன்னாரு. அப்போ தான் எனக்கு ஆச்சரியம் அதிகமாச்சு. பார்த்துட்டுமா ஓகே சொன்னீங்க அப்படின்னேன். இல்லை இந்த மாதிரி தான் ஒருத்தர் வேணும், ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்க மாதிரியான ஒரு பையன் தான் வேணும், அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்டு ஸ்பாட்டில் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி படத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் கண்டிப்பாக கார்த்தி பிரதர் தான். ஏன்னா அமிர்தாவுக்கும் எனக்கும் பழக்கம் கிடையாது, எனக்கும் கார்த்தி சாருக்கும் பழக்கம் கிடையாது, அவருக்கும் அமிர்தா பழக்கம். ஆனால் அங்கே வந்தப்போ புது பசங்க அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் கேட்குறீங்க கேட்கலாம் அதெல்லாம் தாண்டி நிறைய சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய சீன், அவர் பேசக்கூடிய டைலாகாக இருந்தாலும் நம்ம பேசுகிற டைலாகாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி என்ன, அடுத்து என்ன, இது ஏன் இப்படி வருது, இதில் ஒரு ரசிகனுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்குமோ அத்தனை கேள்வியையும் ஸ்பாட்லேயே கேட்டு தெளிவு பெற்று நடிக்கும் போதே இவரே எடிட்டும் பண்ணிடுவார். இது வராது அது வராது இதுக்கு நடுவில் இருக்கிறது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ தெளிவாக அவர்கிட்டருந்து இதெல்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு 4 இடத்துக்கு போகிறப்ப நமக்கே அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது இப்போது. ஸோ ரொம்ப கார்த்தி ப்ரோ வந்து ஃப்ரெண்ட்லினா டு த கோர் ஃப்ரெண்ட்லி. ஒரு முறையாவது புதுசாக ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒருத்தர், அண்ட் புதுசாக ஒர்க் பண்ணவங்க மறுபடி ஒர்க் பண்ண வேண்டிய ஒருத்தரும் கூட கார்த்தி ப்ரோ. ஏன்னா தேவ் படத்தில் நான் ஏதாவது சொல்லுவேன், அதுக்கு அவர் கவுண்டரே கொடுக்க முடியாது. தேவ் ரொம்ப காமான ஆள், அதனால ரொம்ப அப்படியே அமைதியாக வச்சுருவார். ஆனால் நான் சகுனி ஆலினாலாஜெல்லாம் பார்க்குறப்ப இறங்கி காமெடியனை விட அதிகமாக ஒரு ஸ்டெப் போய் காமெடி பண்ணக்கூடிய ஒரு கார்த்தி ப்ரோ. அப்படி ஏதாவது கதாபாத்திரங்கள் பண்ணணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுறேன் பிரதர். அண்டு ரஜத் ப்ரோ மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாரு, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் பிரதர், நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரம் ஸ்டார்ட்டுன்னு நீங்கள் வரீங்க ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னை விட அதிகமாக நம்பி பயத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஏதோ பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே பிரதர்? அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் ப்ரொடியூசர் சும்மா சொல்லலை பிரதர், சிரிப்பார் சிரிப்பார்னு. உண்மையிலேயே ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இங்கெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது போங்க அப்படின்னு யாராவது கத்துனா அவர் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன் போங்கன்னு சொல்கிறதுன்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ எல்லா கஷ்டமான தருணங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக நான் அவர்கிட்டருந்து உண்மையிலே நிறைய காமன் கம்போஸ்டாக எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஸ்பாட்டில் கற்றுக்க முடிஞ்சுது. ஏன்னா எத்தனை கஷ்டமான தருணங்களை இந்த படத்துக்குள்ளே அவர் கடந்து வந்தாருன்றதுலாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாதுன்றதுனால சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுவார் எங்கள் முன்னாடி. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கார்த்தி ப்ரோக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த புன்னகை தேசம் படத்தில் வர மாதிரி அப்படி தூரத்தில் உட்காந்துட்டு ஃப்ரேமில் அவரை ரசிக்கிறது இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். கார்த்திமா வாமா போமான்னு தான் பேசிக்குவாங்க வேறு ரெண்டு பேரும், ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும். அண்டு கோ ஆக்ட்ரஸ் அமிர்தா, ஸோ ரொம்ப ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு சாதாரணமான ஒரு அமைதியான, இப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸ்பாட்டுக்கு வந்தால் வேறு ஒரு ரூபம், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கச்சேரி நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸ்பாட்டுக்கு நடுவில் கார்த்தி ப்ரோவும் அமிர்தாவும். அண்டு அஃப்கோர்ஸ் கோ ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஷீஸ் கார்ஜியஸ் ஆக்சுவலி. ஆனால் அவங்க என் கூட ஒர்க் பண்ணல, ரெண்டு சீன் தான், பாதி தான் ஒர்க் பண்ணோம். ரகுல் இட் வாஸ் ஆசம் பீங் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ எல்லாரையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னது அவங்களுக்காக மட்டும் இங்கிலீஷில் பே, எஸ் தட் டு மை இங்கிலீஷ் வெரி பேட் இங்கிலீஷ் யூ நோ திஸ் ஒன் ஐ பை ஹார்ட் ஃப்ரம் எஸ்டர்டே நைட் டு டெல். ஓகே, ஸோ தேவ் கடை சொல்ல வர விஷயம் ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானதும் கூட. ஸோ அதை அட்வைஸாக சொல்லாமல் உங்களோட லைஃபே இதுதான்டா, அதாவது மனசுக்கு பிடிச்சதை வாழ்ந்துட்டிங்கன்னா போதும் அப்படின்றது தான் தேவனுடைய, தேவ் இங்கே கொடுக்க போகிற, அதாவது தேவ் பார்த்துட்டு வெளில வரப்போ டேக்அவேவாக இருக்க போகிற விஷயம், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்றதான். அது வந்து இந்த பைக் இருக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு போடணும், இந்த கார் இருக்கணும் அப்படி இல்லை. உங்களுக்கு எது தேவைப்படுதோ, உங்களுடைய மனசு எதை நல்லதுன்னு நினைக்கிதோ அதை பண்ணுங்க அப்படின்றது தான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மத்தியில் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மாநிலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுனா போதும் அப்படின்றது தான் தேவ் இன்டைரக்டாக சொல்ல வருது. அதாவது மாநிலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும், மத்தியில் சொல்ல வேண்டியதை பண்ண வேண்டியதில்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா அண்டாவில் பால் ஊத்துன்னு மத்தியில் சொன்னாலும், அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு மாநிலத்தில் சொன்னச்சுன்னா அதையே பண்ணுங்க அப்படின்றது தான். ஓகேவா பிரதர்? நல்லா புரிஞ்சிருச்சு. இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசி விட்டு போகணும்ல பிரதர். அப்புறம் ப்ரெஸ் மீட் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே எதை பற்றியுமே பேசலை, நாட்டு நடப்பே வரல, அப்புறம் எப்படி பிரதர்? ஓகே,
ஸோ படத்துலேயே ரெண்டே ரெண்டு கட்டு தான் சென்சாரில், ரெண்டே ரெண்டு இடம் தான் மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அது ரெண்டுமே நான் பேசின இடம் தான். அதில் எனக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அது என்னன்னு சொல்லாமல் இப்போ சொல்லக்கூடாது இல்லை, மியூட் தான் அது சொல்லலாம்ல, மியூட் என்ன ஆயிருக்குன்னு. ஒன்று வந்து ஹச் ராஜாங்கிற பேர், இன்னொன்று வந்து பிரைம் மினிஸ்டருங்கிற விஷயம். ஸோ இது ரெண்டும் மியூட் ஆயிருக்கு. இது எங்கே வந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க படம் பார்க்குறப்ப. ஓகே ஓகே. ஸோ ஓவரால் ஒரு அற்புதமான டீம். வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு சீனியர் வந்து நமக்கு கேமரா, இவர் கேமராக்கு பின்னாடி இருக்கதே எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் போக போக ஒரு ஃப்ரெண்டை விட மோசமாக ட்ரீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டார் சார். பயங்கர ஜாலியான ஒரு நபர். அவர் இமிட்டேட்லாம் பண்ணி காட்டுவாருங்க எல்லோரும் மாதிரியும். அது நீங்கள் போக போக அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும், உங்களுக்கு தான் தெரியும். உக்ரைன் மாதிரியான வறண்ட பிரதேசங்களுக்கு போகும்போது நீங்கள் அதை உணர முடியும். அங்கே இருக்க சின்ன சின்ன ஹியூமரை கூட சார் பயங்கரமாக ரசிப்பார். ஸோ நிறைய வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஷூட், இது மாதிரி நிறைய அனுபவங்களை ரஜத் ப்ரோ கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கெலாம் நான் என்ன திருப்பி தரப்போகிறேன்னு தெரில, தந்திருக்கேனானும் தெரில. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி, நன்றி. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து லக்ஷ்மன் சாருக்கு தான். டு மேக் திஸ் ஹேப்பன் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். இவ்வளோ பேர் இவ்வளோ லொக்கேஷனில் இவ்வளோ பொறுமையாக எங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு கதாநாயகனாக, ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பராக எங்களுக்கு எங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு கார்த்தி சாருக்கு அதோட பெரிய நன்றி. அண்ட் ரஜத் ஃபார் பிலீவிங் இன் ஹிஸ் ஸ்கிரிப்ட் அவுட் அண்ட் அவுட் அண்ட் கோயிங் டு எனி எக்ஸ்டென்ட் டு கெட் இட் டன். தாமரை மேம் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு சின்ன பின் நீங்கள் வேணும் அப்படின்னா ஏன் அந்த பின்னு திறந்துருக்கு, நான் மூடு தானே சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹீ இஸ் வெரி கீன் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். அண்ட் எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற வேல்ராஜ் சார், அதோட அழகாக இருக்கிற விக்கி, அப்புறம் அத்தனை பேருக்கும் த ஹோல் க்ரூ அண்ட் ரகுல் ஆல்சோ. ஐ ஹாவ் லைக் ஒன்லி டூ சீன்ஸ் வித் ரகுல் பட் வி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்ததுக்கு ஃபார் லெட்டிங் மீ பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட முதல் மேடை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா வந்து நிறைய பேசணும்னு வந்து பை ஹார்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் இன்னைக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனோ ஒரு 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 நைட் ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஆரம்பிச்சிது. நான் வந்து லக்ஷ்மண் சாரை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, வேறு ஒரு ஸ்கிரிப்டுக்காக வேறு ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு முயற்சி. அப்போ வந்து லக்ஷ்மண் சார் சொன்ன விஷயம், அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக வந்து பண்ணணும், நீங்கள் வந்து நல்லா ஏதுறீங்க, வேகமாக ஏதுறீங்க வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்படி சொல்லணுன்னா வந்து பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொன்னேன். அது அப்போதைக்கு விட்டுட்டோம். பட் ஒரு லஞ்ச் ஒரு ஒரு டின்னர் கான்வர்சேஷனில் ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் வந்து கேட்டார். அப்படி சொல்லப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் தேவ். இது வந்து என்னோடய முதல் படமாக வந்து இயக்கணும்னு நான் வந்து ஏற்றப்பட்ட கதை கிடையாது. பட் யூனோ இட் வாஸ் சம்திங் தட் வாஸ் டெஸ்டின் and I believe in nature, everything has a course. So I'm very happy Lakshman sir aarambichu vachinda thuvakam, Karthi sir lende, Rakul lende, Velraj sir lende, Harris sir lende, ellame vandu oru Ruben lende, Rajivan sir lende, ellame vandu oru you know oru big technicians kuda enakku work pandra oru opportunity kadachirukku. And you know I've been very fortunate to work with Vignesh, Amrita, everybody. ana inda padatha kadaiya vandu yedum odu or kadaiya vandu kekkum odu nalla andathu or breezy ah andathu nariya shots vandu kadailiye vandu irundathu. But idu execute pannaradhukku vandu production oda help illama vandu execute pannirukka mudiyadhu, adhu vandu koranja nerathila you know shooting days vandu panniyavanum kammiyana time la vandu panniyavanum gra or kadaiyathila adhu production team vandu bayangaramaa vandu help pannanga. அண்ட் ப்ரொடியூசர் லக்ஷ்மண் சார் எங்கே தேவைப்படுதோ அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையிலே தேவைப்படுற இடங்களில் வந்து எனக்கு யூனோ சப்போர்ட் பண்ணார். கார்த்தி சார் இஸ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட், ஒரு அண்ணா மாதிரி. ஐ பீன் ஹிஸ் ஃபேன் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் ஐ திங்க் ஹவ் ஜஸ்டிஃபைட் வாட் எவர் இது த ஃபிலிம். ரகுல் ஹாஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஃபிலிம். அவங்க சும்மா வந்துட்டு போகிற ஒரு ஹீரோயின் கிடையாது, அவங்க வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணி ஒரு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து இருப்பாங்க. அண்ட் யூ டன் அ வெரி குட் ஜாப், தேங்க்யூ. தாமரை மேம், கபிலன் சார், விவேக்,
மூணு பேருக்கும் என்னுடைய நன்றி பாடல்கள் வந்து எழுதி கொடுத்ததுக்கு. ஹாரி சார் இன்றைக்கி வர முடியல, பட் இந்த படத்துக்கு அவர் தான் வந்து மேஜரான சப்போர்ட். அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்காக வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய நாட்கள் தூங்காமல் வந்து இன்னி வரைக்கும் வேலை பார்த்து கொடுத்துட்டுருக்காரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் இது என்னுடைய முதல் தொடக்கம். ஐ வில் நீட் யுவர் சப்போர்ட்.